ஷபாத் ஷலோம் அண்ட் வெல்கம் டு த வாய்ஸ் ஆஃப் தண்டர். இடி முழக்கத்தின் சத்தத்திற்கு ஓய்வு நாளிலே உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் வேதாகமத்தில் உள்ள மறைப்பொருட்களை தோரா பகுதிகள் மூலமாக நாம் தியானித்து வருகிறோம். இது 44th வாரம். இந்த வாரத்தில் நம்ம தியானிக்க போகிறதான இந்த 44th தோரா பகுதி தேவரீம் என்கிறதான தலைப்பை கொண்டதான தோரா பகுதி. அந்த தேவரீம் என்றதான் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தைகள் என்று சொல்லி அர்த்தம். தவார் என்றால் வார்த்தை என்று சொல்லி அர்த்தம். தேவரீம் என்றால் வார்த்தைகள். ஓகே, இந்த தோரா பகுதியில் நம்ம உபாகமம் 1:1, 3 3:22 வரை நம் தியானிக்கவிருக்கிறோம். இந்த தோரா பகுதியில் மொத்தம் 5972 இப்ரே எழுத்துக்கள், 1548 இப்ரே வார்த்தைகள், 105 வசனங்கள், 197 வரிகள், 7 பகுதிகள் அடங்கியுள்ளன. இந்த 7 பகுதிகளில் இருக்கக்கூடியதான இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு ஷார்ட் அவுட்லைனாக நம்ம பார்த்துடலாம். 1வது பகுதியில் பார்க்கும்போது பாகம் 1:1-10 வசனங்களில் மோசையினுடைய நினைப்பூட்டத்தில் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மோசை வந்து ஒரு ரீகேப் மாதிரி ஜனங்கள் இடத்துல இங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். காதேஷிலிருந்து ஆக்சுவலாக வனாந்தரத்தில் கானானை நோக்கி இவர்கள் என்ன பண்ணுறாங்க, பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பயணத்தில் என்னென்ன காரியங்கள் நடந்தது என்பதை மோசை ஒரு ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். இஸ்ரேல் கோத்திரத்தினுடைய தலைவர்களுடைய நியமனம். ஸோ மோசேக்கு எல்லாருடைய காரியங்களையும் பார்த்து விசாரிப்பது ஒரு சிரமமாக இருந்தது. நிமித்தமாக கோத்திரத்திலிருந்து தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை நியாயம் விசாரிக்கும்படியாக அமர்த்தப்படுகிறார். 2வது பகுதியில் பார்க்கும்போது 1000, 100, 50, 10 மேலே தலைவர்களை நியமனம் செய்யும்படியாக மோசே செலக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்க நியமனம் செய்து நியாயம் விசாரிக்க அவர்கள் முற்படுகிறார்கள். ஜனங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொருவரும் விசாரணை செய்து இந்த 1000 தொடங்கி கடைசியில் ரொம்ப முடியாத பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகளை மோசையினிடத்தில் கொண்டு வந்து சொல்லக்கூடியதான ஒரு சூழ்நிலை நம்ம அங்கே ஒரு ஹையர்ஆர்க்கி அங்கே உருவாக்கப்படுகிறது நம்ம பார்க்குறோம். அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காதேஷ் வனாந்திரத்துக்கு நேராக அங்கிருந்து பயணம் பண்ணுகிறார்கள். 3வது பகுதியில் பார்க்கும்போது உளவாளிகள் அனுப்பப்படுகிறார்கள். 12 உளவாளிகள் இஸ்ரேல் கோத்திரத்திலிருந்து செலக்ட் பண்ணி, ஒரு கோத்திரத்திலிருந்து ஒருவராக செலக்ட் பண்ணி 12 பேர் கானானுக்குள்ளாக அனுப்பப்பட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிட்டு வரும்படியாக இவங்கெல்லாம் அனுப்பப்படுறாங்க. இந்த உளவாளிகள் வந்து கொடுக்கப்பட்டதான ரிப்போர்ட்டு நிமித்தமாக, இவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு நிமித்தமாக மக்களுக்குள்ள அவிசுவாசம் உண்டாகிறது. இவங்கெல்லாம் வந்து ஒரு கூடாரம் கூடாரமாக போய் இவங்க வாயின் வார்த்தைகள் நிமித்தமாக கர்த்தருக்கு விரோதமாக பேசி கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். 4வது பகுதியில் பார்க்கும்போது அடுத்த தலைமுறை கானானுக்குள் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் செலக்ட் பண்ணுறார். இந்த தலைமுறை கானானுக்குள்ளே பிரவேசிக்க போகிறதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லிவிடுகிறார். கீழ்ப்படியாமையினால் இந்த ஜனங்க மறுபடியும் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுறாங்க. ஆண்டவர் போகாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாக்க இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வார்த்தைக்கு மீறி போகிறார்கள். இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அம்மோரியர்களால் துரத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 5வது பகுதியில் பார்க்கும்போது ஏசாவனுடைய நிலப்பகுதியும் மூவாவனுடைய நிலப்பகுதியும் அம்மோவனுடைய நிலப்பகுதியும் இவங்க கடந்து வருகிற அந்த ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா 38 வருடத்தில் இந்த இவர்கள் இந்த பழைய சந்ததியெல்லாம் மறித்து போகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போது கடைசியாக இந்த இருக்கக்கூடிய இந்த சந்ததி என்ன பண்ணுறாங்கன்னா போரிடுகிறார்கள். யாரோடனாக்கா இந்த சீகோன் ராஜாவோடு போரிடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். சிகோன் ராஜா இவர்களை கடந்து போக அனுமதிக்காதது நிமித்தமாக இவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்னு சொல்லி பார்க்குறோம். 6வது பகுதியில் பார்க்கும்போது சிகோன் ராஜா மற்றும் ஓக் என்கிறதான ஒரு ராஜாவினுடைய மரணத்தை குறித்து இங்கே பார்க்குறோம். இவங்க ரெண்டு பேரும் கர்த்தனை பண்ணுறாரு, வீழ்த்தி இவர்களுடைய எல்லாவற்றையும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்குறவங்க, பட்டணங்கள்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் சுதந்திரத்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். 7வது பகுதி கடைசி பகுதியில் பார்க்கும்போது இந்த பகுதி, அதாவது யோர்தானுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான இந்த பகுதிகளை ரூபன், காத் மற்றும் மனாசேனுடைய பாதி கோத்திரங்கள் என்ன பண்ணப்படுகிறது, இதை சுதந்திரத்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி மோசை எடுத்து வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம தோரா பகுதியில் நம்ம பார்த்தோம். மோசை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் கூட இவர்களுடைய கடமை கடைசி வரைக்கும், கடைசி கோத்திரம் தங்களுடைய தேசத்தை போரிட்டு சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் இவங்க எல்லாருமே அந்த போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மோசே அவர்களுக்கு கட்டளையிடுகிறார்னு பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தோரா பகுதி இடம்பெறக்கூடியதான இந்த ஓய்வு நாள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. இஸ்ரேலுடைய சரித்திரத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு கருப்பு தினமாக, அதாவது ஒரு கருப்பு சரித்திரத்தை கொண்டதான ஒரு நாளாக இது விளங்கினதை நம்ம பார்க்குறோம். இது இந்த நாள் என்ன சொல்லுவாங்கன்னா டிஷாபே ஆவ் என்று சொல்லி சொல்லுவார்கள்.
டிஷா என்று சொல்லி சொல்லும்போது நைன் என்று சொல்லி அர்த்தம். ஆவ் என்ற மாதம், ஆவ் என்பது மாதத்தை குறிக்கிறது. ஆவ் மாதம் 9ஆம் தேதி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. டிஷா பை ஆவ். இந்த ஆவ் மாதம் 9ஆம் தேதியில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோராவோடு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நடக்கிறது. இந்த 12 உளவாளிகள் போய் இவங்க கொண்டு வந்து கொடுத்ததானே தவறான ரிப்போர்ட், 10 பேர் இதில் கொண்டு வந்து கொடுத்ததானே தவறான ரிப்போர்ட்டின் மூலமாக இஸ்ரேலில் ஒரு பெரிய பாவம் உண்டானது. அந்த ஒரு பழைய சந்ததி முழுவதுமே அடிந்து போகக்கூடியதான ஒரு பாவம் உண்டானது. ஸோ இந்த விஷயம் நடந்ததான நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஷபே ஆவ் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இதே நாளில் திஷபே ஆவ் என்கிறதான இதே நாளில் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா, முதலாம் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. பாபிலோனுடைய சாம்ராஜ்யத்தின் மூலமாக அவங்க வந்து இஸ்ரேலை கைப்பற்றி எருசலேம் தேவாலயத்தை இடித்து அதனுடைய பொருட்களை எல்லாம் அவங்க வந்து சூறையாடி கொண்டு போனார்கள் என்று சொல்லி நம்ம சரித்திரத்தில் பார்க்குறோம். முதலாம் தேவாலயம் மாத்திரமல்லங்கு, இரண்டாம் தேவாலயமும் இதே நாளில் திஷபே ஆவ் என்று சொல்லப்படுகிறதுனா, ஆவ் மாதம் 9ஆம் தேதியில் இதே நாளில் இரண்டாவது எருசலேம் தேவாலயமும் இடிக்கப்பட்டு இதனுடைய பனிமூட்டைகள் எல்லாம் ரோமர்களாலே இங்கேருந்து சூறையாடி கொண்டு போகப்பட்டது என்று சொல்லி நம்ம சரித்திரத்தில் பார்க்குறோம். இதெல்லாம் கோயின்சிடென்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த நாளில் ஏதோ ஒரு தவறு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நாளில், இந்த நாள் என்பது ஒரு ஈவலான ஒரு நாள் கிடையாது. பார்த்தீங்கன்னாக்கா நன்மையை கொண்டு வர வேண்டியதான இது ஒரு நாள். ஆக்சுவலாக இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, இந்த 10 உளவாளிகள் கரெக்டான ஒரு இதுவை கொண்டு வந்திருந்தாங்கன்னா, ரிப்போர்ட்டை கொண்டு வந்திருந்தாங்கன்னா, இது வந்து இந்த ஜனங்க கானானுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடியதான ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக இருந்திருக்கும். மாறாக இவங்களுடைய அவசுவாசத்து நிமித்தமாக, இவங்களுடைய பாவத்து நிமித்தமாக இது இவர்கள் வாழ்க்கையில் கேடு கொண்டு வரக்கூடியதான ஒரு நாளாக மாறியது. ஸோ இதே நாளில் தான் மீண்டுமாக சொல்லப்படுகிறது, மேசியா வந்த பிறகு, இரண்டாம் முறை மேசியா உலகத்தில் வந்த பிறகு இந்த நாள் ஒரு பண்டிகையின் நாளாக கொண்டாடப்படும் என்று சொல்லி இது நம்பப்படுகிறது. ஓகே, நம்ம இந்த தோரா போர்ஷனுக்கு நேராக கடந்து செல்வோம். தேவரீம், தேவரீம் என்றதான இந்த வார்த்தை, த வார் என்றதான வார்த்தையினுடைய ப்ளூரல் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். த வார் என்று சொல்லி சொல்லும்போது வார்த்தை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த வார்த்தை என்கிறதான இந்த காரியத்தை நம்ம வந்து அப்பத்தோடு கம்பேர் பண்ணலாம். யேசுவா நமக்கு சொல்கிறாரு, ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவர் இந்த உலகத்துக்கு ஜீவ அப்பமாக வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ வார்த்தைக்கும் அப்பத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யேசுவா வந்து சோதிக்கப்படும்படியாக வனாந்திரத்தில் கொண்டு போகப்பட்ட போது அவர் பசியில் இருக்கிறாரு, உபவாசம் முடிஞ்சிடுச்சு, பசியில் இருக்கிறாரு. அப்போ சோதனைக்காரன் சத்ரு வந்து அவருக்கு என்ன பண்ணுறாரு, இந்த கல்லை அப்பமாக்கும்படி செய்யும், நீங்கள் இதை அப்பமாக மாற்றி நீங்கள் என்ன பண்ணலாமே, இது சாப்பிடலாமே என்று சொல்லி அந்த இடத்துல யேசுவை சோதிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு யேசுவா வந்து ஒரு பதிலை சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து பிறக்கிற ஒரு வாயிலேருந்து பிறக்கிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி கவனித்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். இன்றைக்கி நம்ம அப்பவும் சாப்பிடாமல் வெறும் பைபிள் வாசிக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்ம உயிரோடு கூட வாழ முடியுமா, அதுதான் அதனுடைய அர்த்தமா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம்னாக்கா, அந்த மாதிரி இட் இஸ் நாட் பாசிபிள். நம்ம சரீரத்துக்கு கண்டிப்பாக ஆகாரம் தேவை இல்லையா. ஆனால் இயேசு அங்கே என்ன சொல்ல வருகிறார், இயேசு அங்கே என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆகாரத்தை காட்டிலும் அந்த ஆகாரம் வரக்கூடியதான ஒரு காரணம் ஒன்று இருக்குது இல்லையா, அந்த காரணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்போ அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், மரம் செடி கொடி தாவரங்கள் உயிரினங்கள், நம்முடைய தேவையான எல்லா ஆகாரங்களும் எதிலிருந்து பிறந்தது என்பதை நம்ம அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வார்த்தையிலிருந்து பிறந்தது என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஸோ இந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராக நம்ம கொள் வாசம் பண்ணினார் என்று சொல்லி நமக்கு சுவிசேஷ நிருபங்களை நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அப்போது வார்த்தை என்பது நம்மை போஷிக்கக்கூடியதாக இருக்கிறது. யேசுவா மறுபடியும் சொல்கிறாரு, வனாந்திரத்தில் அவர்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டது, அவங்களுக்கு அந்த மன்னாவை புசித்து அவர்கள் என்ன பண்ணாங்க, திருப்தி அடைந்தார்கள். இவங்க அந்த மன்னாவை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யேசுவா இடத்துல கேட்டும்போது அவர் சொல்கிறாரு, வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா நான் தான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தையாக அவர் வந்தார். நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ணப்படுத்தக்கூடியதான வார்த்தை, நம்முடைய வெறும் ஃபிசிக்கலான தேவை மாத்திரம் இல்லை, நம்ம அழிந்து போகக்கூடியதான இந்த சரீரத்துக்கு தேவையான ஒரு ஆகாரம் மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்கும் தேவையான ஆகாரத்தை கொடுக்கக்கூடியவராக, நம்ம நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கக்கூடிய மன்னாவாக யேசுவா இந்த உலகத்திற்கு வந்தார் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஓகே, மற்றும் இந்த ஒரு வார்த்தை தேவார் என்றதான் இந்த ஒரு வார்த்தை இன்னொரு விஷயத்தோடு கூட சம்மந்தப்பட்டு இருக்கிறது. தெவரா, தெவரா, தெபோரா அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். தெவார் என்ற வார்த்தையிலிருந்து தான் தெபோரா அப்படின்றதான வார்த்தை பிறக்கிறது. இப்போ தெபோரா என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேனி என்று சொல்லி அர்த்தம். தேனியை குறித்து நம்ம பார்க்கும்போது
தேனீ ஒரு வித்தியாசமான ஒரு குணாதிசயத்தை கொண்டதான ஒரு ஒரு உயிரினம். அந்த தேனீ தன்னுடைய கூட்டை கட்டும்போது அது எப்படி கட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் குட்டி குட்டி துவாரங்கள் இருக்கிறது. அந்த துவாரங்களுடைய ஷேப்பெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹெக்ஸகான் ஷேப்பில் இருக்கும். இந்த ஹெக்ஸகான் ஷேப் எதற்காக, கரெக்டாக ஈவனாக யூனிஃபார்மாக எல்லா துவாரங்களும் அதே ஷேப்பில் அதே சைஸில் இருக்கக்கூடியதான ஒரு காரியம். இப்போ இந்த தேனீ கிட்டேருந்து இந்த ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயம், அது வந்து நிறைய இடத்துலேருந்து தேனை கொண்டு வந்து கலெக்ட் பண்ணி இங்கே சேர்த்து வைக்கக்கூடியதான ஒரு இயல்பை கொண்டது. அது சேர்த்து வைக்கிற இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதே போல தான் கருத்துடைய வார்த்தையும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை சீராக அமைக்கக்கூடிய, ஏன் இந்த ஹெக்ஸகான் ஷேப் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஹெக்ஸகான் ஷேப் எதற்காக எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெக்ஸகான் ஷேப் வந்து ஒரு துவாரத்திலிருந்து இன்னொரு துவாரத்துக்கு இடையில கேப் எதுவும் இல்லாமல் எந்த இடத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சின்ன இடப்பகுதியில் நிறைய ஸ்டோரேஜ் சேவ் பண்ணி வைக்கக்கூடியதான ஒரு ஒரு வீட்டை கட்டக்கூடியதான ஒரு இயல்பு. இப்போ இந்த ஹெக்ஸகான் ஷேப் என்ன நமக்கு உதவி செய்ய, இந்த தேனீக்கு உதவி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பக்கத்தில் கேப்பே இல்லாமல் இன்னொரு ஹோல் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஹோல் இருக்கும். இப்படி அழகாக ஈவனாக அரேஞ்ச் பண்ணி இடத்த வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு அழகான ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு தேன் கூட்டு. இதே போல தான் கர்த்தருடைய வார்த்தையும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முக்கியமான காரியங்களை நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியதான ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனைஸ்ட் திங் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவன் என்று உண்டு என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவன், இந்த தேனுக்கு எப்படி இந்த தேன் எவ்வளவு ஜீவனாக ஒரு அது உயிரை கொடுக்கக்கூடியதான ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறதோ, அதுபோல் நமக்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையானது அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது, சேகரித்து இதை தியானித்து நம்ம இந்த வார்த்தையில் பலப்பட வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஓகே, மோசை குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இந்த ஐந்தாவது இந்த தோரா ஐந்தாவது புத்தகத்தில், தோராவில் ஐந்தாவது புத்தகத்தில் மோசையினுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். இந்த வார்த்தைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா 37 நாட்களில் மோசே இந்த மக்களோடு கூட பேசியதான வார்த்தைகள். இந்த 37 நாளில் பேசின வார்த்தைகள் எல்லாமே இந்த உபாகமம் புத்தகத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் 4 புத்தகங்களில் கர்த்தர் பேசியதை மோசே கூறுகிறார். மற்ற 4 புத்தகங்களுக்கும் இந்த கடைசி புத்தகமாகிய உபாகமத்துக்கும் 5வது புத்தகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற 4 புத்தகங்களில் கர்த்தர் பேசினவற்றை மோசே வந்து மக்களிடத்துல சில ஜனங்கள் இடத்துல கொண்டு வந்து கூறுகிறார். கர்த்தர் இதை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இதான் பிரச்சனை தான். மோசே கர்த்தர் இடத்துல போய் கேட்கிறாரு, அவர் சொன்ன விஷயத்தை அப்படியே கொண்டு வந்து சொல்லுவார். கர்த்தருடைய வாயாக அந்த இடத்துல இருந்ததை நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்காக கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்து அப்படியே இங்கே பேசின காரியங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த 5வது புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே மோசே கர்த்தருடைய வார்த்தையை மக்களிடத்துல பேசுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆண்டவரிடத்துலேருந்து வந்து கேட்டுட்டு வந்து சொல்லலை, நடந்த எல்லா காரியங்களையும் ஞாபகப்படுத்தி மக்களுக்கு கர்த்தருடைய வழிகளை மறுபடியுமாக ஊக்கப்படுத்தி மக்களை எச்சரித்து மக்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு நல்ல காரியங்களை எதிர்காலத்தை குறித்தும் கூட ஒரு சில ஈவன் தீர்க்க தரிசனக்கான காரியங்களை கூட மோசே இந்த இடத்துல பேசுகிறது நம்ம பார்க்குறோம். ஓகே, எப்படி இருந்ததான மோசே ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த போது சொன்ன மோசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே என்னை விட்டுருங்க, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லியதான அதே மோசை இன்றைக்கு வந்து கர்த்தருடைய வாயாக இருந்து என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை லட்சக்கணக்கான மக்களிடத்துல கொண்டு வந்து பேசக்கூடியதான ஒரு நபராக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்ஃபேக்ட் மோசையினுடைய வார்த்தைக்காக இந்த ஜனங்கள் காத்து கொண்டு அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு காணனுக்குள் செல்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பதை நம்ம இந்த இடத்துல நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ அப்படி இருந்துதானே ஒரு மனிதனை கர்த்தர் எப்படியாக மாற்றுகிறார், பேசவே முடியாது என்னால் திக்குவாய் நான் மந்தனாவு என்னால் வந்து இந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி என்னால் வழிநடத்த முடியாதுன்னு சொன்ன மோசையை கர்த்தர் எப்படியாக மாற்றி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்பதை நம்ம இந்த புத்தகத்தின் மூலமாக ரொம்ப அழகாக அறிந்து கொள்ளலாம். ஓகே, இந்த புத்தகத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷ்னா தோரா என்று சொல்லியும் சொல்லுவாங்க. உபாகம புத்தகத்தை மிஷ்னா தோரா என்று சொல்லியும் சொல்லுவார்கள். மிஷ்னான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் என்று சொல்லி அர்த்தம், அ செகண்ட். அப்போது மிஷ்னா தோரானா இரண்டாம் தோரா என்று சொல்லி அர்த்தம். அப்போ முதல் 4 புத்தகங்களில் நமக்கு தோரா சொல்லி முடிவடையப்பட்டது, ஆண்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டார். இப்போ 2வது முறையாக மோசே என்ன பண்ணுறாருன்னா, இதை 2வது முறையாக மக்களிடத்துல இதை ஞாபகப்படுத்தி இதை மீண்டும் கன்ஃபார்ம் பண்ணி இதை உறுதிப்படுத்தி மக்களுக்கு பலப்படுத்தி அனுப்புகிறார்னு சொல்லி பார்க்குறோம். சரி, ஏன் இந்த 2வது தோரா அவசியம் என்று சொல்லி நம்ம பார்த்தோமே, ஆனால் இந்த 2வது
தோரா கொடுக்கப்படுகிறதான மக்கள் யார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதல் முறை எழுதி கொடுக்கப்பட்டதான கற்பலகைகள், அதை பெற ஆயத்தமாக மக்கள் இல்லை. ஆண்டவர் வந்து சீனா மலையில் எல்லாரையும் கேதர் பண்ணிவிட்டு மோசையை போய் கற்பலகைகளை பெற்று 40 நாள் ஆண்டு சமூகத்திலேருந்து கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வருகிறார். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்களாக விக்கிற ஆராதனையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதான தகுதி அவர்களுக்கு இல்லை. அந்த நாளில் அநேகர் மறித்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும். செத்து போனவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த எகிப்தினுடைய பழக்கங்களிலிருந்து வெளியே வர விருப்பம் இல்லாதவர்கள் என்று சொல்லி பார்க்கணும். ஸோ அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த கற்பனைகள் அவர்கள் பெறக்கூடியதான தகுதியை பெறவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். மறுபடியும் மோசே ஆண்டோட சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு மீண்டுமாக முறையிட்டு 2வது முறை மோசே போய் இந்த முறை மோசையே கற்பலகைகளை தன்னுடைய கையினாலே இடைத்து மலையில் கொண்டு போய் ஆண்டோருடைய கைவிரலினால் எழுதப்பட்டதான வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வருகிறார் என்று சொல்லி பார்க்கணும். இந்த 2வது முறை ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வார்னிங் கார்டு கொடுக்கப்பட்டுருச்சு. ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றம், ஒரு மனம் திரும்புதல் ஏற்பட்டு விட்டது. வார்த்தைக்கு நேராக அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பயம் உண்டாகிட்டு என்று சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போ இன்னொரு காரியத்தையும் குறித்து பார்க்குறோம். முதல் சந்ததி கர்த்தருடைய வார்த்தையை நம்பவில்லை. ஆனால் என்ன பண்ணாங்க, வனாந்தரத்தில் இவர்கள் எல்லாரும் மடிந்தார்கள். இந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் என்ன பார்த்தீங்கன்னா கர்த்தர் எவ்வளோ சொல்லியும் எல்லாம் பார்க்குறாங்க. மேகஸ்தம்பத்தை பார்க்குறாங்க, அக்கினி ஸ்தம்பத்தை பார்க்குறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஆனால் காணான் தேசமும் நல்லதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. அங்கேருந்து திராட்சை பழங்கள்லாம் கொண்டு வந்து கண்களை காமி, தேசம் நல்லது. இருந்தாலும் கர்த்தரை நம்பவில்லை. கர்த்தர் வந்து இந்த இடத்த நமக்கு கொடுக்க மாட்டார், நம்மளை கொண்டு போய் அங்கே சாவடிச்சிருவார் அப்படின்றதான ஒரு எண்ணம் இவர்களுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி தெரியவில்லை. அப்போ கர்த்தரை நம்ப முடியாத ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சந்ததி, விசுவாசம் இல்லாத ஒரு சந்ததி என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் இல்லாமல் 2வது சந்ததி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2வது சந்ததி மோசை நடத்தில் அமர்ந்து மோசை சொல்கிற வார்த்தையை கேட்டுக்கொள்ளுகிறார்கள். அதை அப்படியே உட்கொண்டு கொள்ளுகிறார்கள். கானான் தேசத்துக்குள்ளே போவதற்கு ஆயத்தமாகிறார்கள். எவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இந்த முதல் சந்ததிக்கும் 2வது சந்ததிக்கும். 2வது அடுத்த காரியமாக பார்த்தீங்கன்னா, 1வது ஆதாமை குறித்து பார்க்குறோம். 1வது ஆதாம் கிட்ட ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கார். நம்ம பார்க்குறோம் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஆண்டவரும் ஒன்றாக நடந்தாங்க என்று சொல்லி, உலாவினார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அவ்வளோ ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப். அப்போ கர்த்தர் அழகாக சொல்லியிருக்கார் ஆதாம் கிட்ட, இதை செய்யாதே என்று சொல்லி. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினாதான, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதான ஆதாமனுடைய விளைவு என்னன்னு பார்க்குறோம். பாவத்திலே விழுந்ததான ஒரு நிலை. ஆனால் 2வது ஆதாம் அப்படி அல்ல. 2வது ஆதாம் என்ன பண்ணார்னாக்கா, நம்முடைய யேசுவா சிலுவை மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். பிதாவனுடைய சித்தம் செய்கிறதே எனக்கு முக்கியமான ஆகாரம் என்று சொல்லி அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வார்த்தை நமக்கு வருகிறதே நம்ம தெளிவாக பார்க்குறோம். முதல் முறை கொடுக்கப்படும் போது அது அசட்டை பண்ணப்படுகிறது. ஆனால் 2வது முறை அது தகுதி உள்ளவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இதே தான் யேசுவாவும் ஒரு ஓமையாக சொல்கிறார். 10 கன்னிகைகள், அதில் 10 பேரில் 2 கேட்டகரி இருக்குது. ஒருத்தவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேட்டகரி தான், விசுவாசம் இல்லாதவர்கள், வார்த்தை இல்லாதவர்கள், கர்த்தருடைய வார்த்தையின் மேலே பற்று விசுவாசம் இல்லாதவர்கள். அப்புறமா கடைசி நேரத்தில் போய் நான் எண்ணெயை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் தூங்கிட்டு இருக்கவங்க, கடைசி வரைக்கும் ஆயத்தமே இல்லா ஆகாதவங்க, இல்லை அப்புறமா வந்த பிறகு போய் எண்ணெயை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு செல்லக்கூடியதான ஒரு சூழ்நிலை. ஆனால் இன்னொரு ஜனம், இன்னொரு 5 பேர் பார்த்தீங்கன்னாக்க புத்தியுள்ள கன்னிகைகள், இவர்களுடைய விளக்கில் எண்ணெய் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். எண்ணெய் என்பது கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை வாழ்க்கையில் அபியாசப்படுத்தக்கூடியதான ஒரு மனநிலை. இதுதான் எண்ணெய் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் கர்த்தருக்குள்ளே வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தரோடு கூட உள்ள அறைக்குள் கொண்டு செல்லப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, முதல் முறை கற்பலகைகளிலே தன்னுடைய வார்த்தையை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எழுதி தருகிறார் மோசேயின் இடத்துல. 2வது முறை கொடுக்கும்போது இறைமையாக 33 நம்ம வாசிக்கிறோம். 2வது முறை நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் வார்த்தையை கொடுக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, ஒரே டிஃப்ரென்ஸ் தான். அப்போ கற்பலகைகளில் எழுதி கொடுத்தார், இப்போ என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய இருதய பலகைகளிலே எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு என்ன பண்ணுறாரு, எழுதுகிறார். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தக்கூடியதான ஒரு ஹெல்பர் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். சகல சத்தியத்துக்குள்ளே நடத்தக்கூடியதான அவரே நமக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, தேவரீம் என்கிறதான இந்த துவரா பகுதியில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியதான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வார்த்தை. தேவரீமன்றதான் இந்த வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து வார்த்தை என்று சொல்லி சொல்லலாம், இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருட்கள் என்று சொல்லியும் சொல்லலாம். இப்போ வார்த்தைக்கும் பொருட்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, வார்த்தையினாலே எல்லாம் உண்டாயிற்று. எவ்ரிதிங் இஸ் மேட் பை காட்ஸ் வேர்ட். அப்போ ஆண்டவர் வார்த்தை வந்தது, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மரம், செடி, கொடி எல்லாமே உருவானது வெறும் வார்த்தையினால். கர்த்தர் பேசினார், உலகத்தில் அனைத்து பொருட்களும் உண்டானது.
கர்த்தருடைய வார்த்தை உருவாக்கும் சக்தியை கொண்டதாக இருக்கிறது என்பதை நம்ம நம்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒன்றுமே இல்லாதவைகளிலே ஒன்றை உருவாக்கக்கூடியதான தேவன், அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, உருவாக்கக்கூடியதான வல்லமை உண்டு என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு தேவையான அனைத்தினுடைய வித்தும் வார்த்தையே என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ வார்த்தையை நம்ம எப்படி பார்க்கணுன்னாக்கா ஒரு விதையாக பார்க்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய வித்துக்களாய் மாறிவிடுகிறது. இஸ்ரேல் ஜனனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த வனாந்திரத்தில் நாங்கள் செத்து மடிந்தால் நலமாக இருக்குமே என்று சொல்லி சொல்கிறாங்க, அது அவங்க வாழ்க்கையில் அது சாபமாக மாறிவிடுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய விஷயங்கள் நம்முடைய வாயினாலே நம்ம கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாமளே தடை செய்யக்கூடியதான ஒரு நிலையாக மாறிவிடுகிறது. ஏன்னா கர்த்தர் அதே பவரை நமக்கு வைத்திருக்கிறார், அவர் சாயலில் நம்ம உருவாக்கப்பட்டோம். எப்படி அவர் வார்த்தையினால் உருவாக்கினாரோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட விசுவாச வார்த்தைகளினாலே நம்மால் உருவாக்க முடியும். வசனத்தை நம்ம பேசும்போது, பாசிட்டிவான காரியங்களை, விசுவாசமான அறிக்கைகளை நம்ம செய்யும்போது தேவனிடத்திலிருந்து நம்ம அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். என்னடா இது, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, எதுவுமே செய்ய மாட்டேங்குது, இப்படி தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நம்ம நெகட்டிவ் காரியங்களை பேசும்போது தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்முடைய நாவினாலே நாமே தடை செய்து விட்டுக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா எலிசபெத்துக்கும் எலிசபெத்து யோவான் ஸ்நானகனுடைய பெற்றோர்கள் சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிள்ளை பிறக்க கூடி போகிறதுன்னு சொல்லி சகரியாவுக்கு ஆண்டவனப்படுறாரு, தேவதூதன் மூலமாக அறிவிக்கிறார். இந்த அறிவிப்பை கேட்ட உடனே சகரியா வந்து என்ன பண்ணலைன்னாக்கா இதை ஏற்றுக்கொள்ளவில்லை, தொடர்ந்து இந்த டவுட்டை தெரிவித்து கொண்டே இருக்கிறார். இப்போ காப்ரியல் தூத் என்ன பண்ணுறாருன்னா அந்த டவுட்டை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதையும் மீறி இவருடைய நெகட்டிவ் கன்ஃபியூஷன்ஸ், இல்லை எங்களுக்கு வயசாயிடுச்சு இப்போ குழந்தை பிறக்க முடியுமான்ற மாதிரி காரியங்களை நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு, காப்ரியல் வந்து சகரியாவனுடைய வாயை அடைத்து விடுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன் அதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொடுக்கக்கூடிய நன்மையான ஈவையும் கூட நம்முடைய வார்த்தைகள் தடை செய்ய முடியும். சகரியா தொடர்ந்து இந்த நெகட்டிவான காரியங்களை பேசிக்கொண்டே இருந்தால் ஒருவேளை தேவன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதான இந்த நன்மையான ஈவையும் கூட அவருடைய வாயினால் அவர்கள் தடை செய்ய முடியும். ஏன்னா நாவு அவ்வளோ வல்லமுள்ளதாக இருக்கிறது. பைபிள் தெளிவாக சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அவருடைய கனியை பூசிப்பார்கள் என்று சொல்லி. நம்மெல்லாம் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோங்க. நமக்கான ஆசீர்வாதத்தை வேத வசனத்திலிருந்து நாமே கிளைம் பண்ணி கொள்ளக்கூடியதான அந்த எபிலிட்டியை கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்துருக்கிறார். எனவே நம்முடைய வாயின் வார்த்தைகளில் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். ஓகே, இன்னொரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க உளவாளிகள் சென்று அங்கேருந்து கொண்டு வந்ததான இந்த திராட்சை கொலை. இந்த திராட்சை கொலை குறித்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப, ரெண்டு பேர் ஒரு கோலில் இந்த திராட்சை கொலைகளை கட்டி எடுத்து கொண்டு வருகிறார்கள். அவ்வளோ பெரிய திராட்சை கொலை. இது எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் கொடுக்கக்கூடியதான இந்த தேசமானது உண்மையாகவே ஆசீர்வாதம் நிறைந்தது என்ற ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறது. இந்த ஒரு அடையாளத்தை ஜனங்க பார்த்த பிறகுமே என்ன சொல்கிறாங்கன்னா தேசம் நல்லது தான், என்னக்கா அவங்க கையில் எவிடன்ஸ் இருக்குது, எவிடன்ஸ் டினை பண்ண முடியாது, தேசம் நல்லது தான். ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்க, ராட்சதர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அங்கே பிரச்சனை இருக்கிறது, ஆனால் அங்கே போராட்டம் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய நன்மைகளை பார்க்கக்கூடாதபடிக்கு நம்முடைய பிரச்சனைகளையே பெரிதாக்கி பேசக்கூடியதான ஒரு இயல்பு. இந்த ஒரு செயல்பாட்டிலிருந்து நம்ம வெளியே வரணுங்க. இன்றைக்கு நம்முடைய நிறைய நெகட்டிவ் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தொடர்ந்து நம்முடைய அவிசுவாசம், நம்ம கர்த்தருடைய நன்மைகளை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்முடைய சத்துருக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவனை ரொம்ப பெரிதாக்கி இவங்க சொல்லுகிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அவர்களுடைய பார்வைகளுக்கு நாங்கள் வெட்டிக்கிளிகளை போல் இருந்தோம். இன்றைக்கு நம்முடைய ஒரு மிஸ்டேக் அப்படி தான், நம்ம தேவனுடைய பார்வையில் நம்ம பார்க்குறதில்ல, மற்றவர்களுடைய பார்வையில் தான் நம்மை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். இது வந்து சைக்காலஜியில் வந்து ஒரு, இது என்ன சொல்லுவாங்கன்னா இன்செக்யூரிட்டி என்று சொல்லி சொல்லுவார்கள், தன்னைத்தானே குறைத்து மதிப்பிடுகிறதான ஒரு காரியம். இது பைபிள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கறதுன்னா, நீ ராஜா, நம்முடைய நம்ம எல்லாருமே ராஜாவினுடைய பிள்ளைகள், கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நமக்கு வேதாகமம் தெளிவாக கூறுகிறது. தொடர்ந்து நம்மை நாமே என்ன பண்ணுறோம்னா வெட்டுக்கிளைகள் போல தான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாம் நம்மளை எப்படி பார்க்குறோமோ மற்றவர்களும் அப்படி தான் நம்மை பார்ப்பார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமான காரியமாக இருக்கிறது. இப்போ இந்த எஸ்கோல்ன்றதான இந்த இடத்திற்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்து என்று சொல்லி அர்த்தம், கொலை, கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
அப்போ கர்த்தர் நம்மை எஸ்கோலுக்கு நேராக கொண்டு போனாலும் கூட அந்த எஸ்கோலிலே குறைகளை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக நம்ம இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய மேன்மைகளை அறிந்து கொள்ளக்கூடியதான மனக்கண்களை கொண்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும். தாவீது அழகாக சொல்கிறார், உடைய வசனத் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் ஆண்டவர் என்று சொல்லி. நம்ம பைபிளை தான் வாசிக்கிறோம், ஆனால் வாசிக்கிற பைபிளில் இருக்கக்கூடியதான கர்த்தருடைய ப்ராமிசஸ், கர்த்தருடைய நம்பிக்கையூட்டக்கூடிய காரியங்கள், அவருடைய மேன்மைகள், மகத்துவங்களை பார்க்கக்கூடியதான ஆவிக்குரிய பார்வையும் விசுவாசமும் இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகளை அல்ல, கர்த்தரையே நோக்கி பயணிப்போம். நம்முடைய பயணமானது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பயணமானது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கக்கூடியதான ஒரு ஸ்பிரிச்சுவல் எபிலிட்டி நமக்கு தேவை. இந்த எபிலிட்டி ஆண்டவர் என்ன பண்ணுறார், கொடுத்து தான் இந்த ஜனங்களை உள்ளே காண அனுக்குள்ள அனுப்புகிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறார். காண் போகிறதுக்கு முன்னாடி மோசே இருக்கிறார். மோசே எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஓக் என்கிறதான ஒரு ராஜாவை என்ன பண்ணுறாங்க, எதிர்கொள்ளுகிறார்கள். பாஷான் என்கிறதான ஒரு இடத்துல ஓக் என்கிறதான ஒரு ராஜா. இவனை குறித்து பைபிள் தெளிவாக சொல்கிறது. இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் சொல்கிறதுக்கான ரீசன் என்ன, என்னுடைய கட்டில் இவ்வளோ பெரிதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய உயரம் அவ்வளோ பெரிய, ஒரு ராட்சதனாக இருந்தான். இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சத்துருக்கள் ராட்சதனை போல இருக்கலாம், அதில் ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது. ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட ராட்சதர்களை நான் அசால்ட்டாக நான் அவனுடைய காலடியில் கொண்டு வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசம் என்ன பண்ணுறாருன்னா யோசுவாவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஸோ ட்ரைனிங் கொடுத்து இதே போல் காணானுக்குள்ளே நீ போன பிறகுமே எல்லா சத்துருக்களையும் எப்பேற்பட்ட சத்துருவாக இருந்தாலும் கர்த்தர் இவர்கள் எல்லாரையும் உன்னுடைய பாதப்படியில் கொண்டு வந்து போடுவார்னு சொல்லி. இப்போ இதே ட்ரைனிங் மோசே யோசுவாவுக்கு கொடுத்த இதே ட்ரைனிங் யோசுவா என்ன பண்ணுறாருன்னா அங்கே சென்று அங்கே யுத்தமிடக்கூடியதான ஒவ்வொரு தலைவர்களுக்கு கொடுக்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாவற்றையும் வீழ்த்தி அவர்களை இவங்க கால் கழு கீழே போட்டு இவங்க காலை அவங்க கழுத்தில் வைக்க சொல்கிறார். இந்த ட்ரைனிங் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துக்காக பயந்தீங்களோ அது வந்து உங்களுக்கு அசோல்ட்டாக உங்கள் கால் கீழே நிற்கிது பாருங்கள். அப்போது இது நிமித்தமாக யுத்தத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் என்கிறதான ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவாக இங்கே காண்பிக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஒன்றுமே தேவையில்லை, எனக்கு ஆயுதம் தேவையில்லை, எனக்கு வந்து இந்த உடைகள் தேவையில்லை, இரும்பு உடைகள்லாம் தேவையில்லை, எனக்கு தேவையானது ஒரே ஒரு கல் போதும் என்று சொல்லி அந்த கூழாங்கலை எடுத்து இந்த பெரிய ஒரு ராட்சதனை வீழ்த்தி அங்கே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். தாவீது இது மூலமாக நமக்கு கற்பிக்கக்கூடிய காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அசாதாரணமான காரியத்தை வேத வசனத்தின் மூலமாக கர்த்தருடைய நாமத்தின் மூலமாக கர்த்தர் மேலுள்ளதான அவர் மேலுள்ள விசுவாசத்தின் மூலமாக வசனத்தை நம்பி நம்ம ஈஸியாக இந்த உலகத்தை மேற்கொள்ளலாம் என்கிறதான ஒரு நம்பிக்கை நமக்கு தாவீது கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். இதே நம்பிக்கை தான் இன்றைக்கு நமக்கு வாழ்க்கை தேவை. நம்ம கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நம்முடைய ஜேர்னினும் தூரமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பயணித்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்கும் இந்த நம்பிக்கை இல்லைன்னா நமக்கு பிரச்சனைகள் எல்லாமே நம்மை மூழ்கடித்து விடும். ஆனால் தேவ பிள்ளைகளே நமக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் நம் வார்த்தையாகிய நம்முடைய யேசுவா. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறார். எனவே வசனத்தை நாம் தொடர்ந்து பற்றிக்கொள்வோம், சத்தியத்தை அறிந்து கொள்வோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். என்னோடு கூட இந்த தோரா பகுதியில் தியானித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் ஷலோம்.